ரெண்டு கார் வேகமா எதிரெதிரே போய்கிட்டு இருக்கு. அந்த ரெண்டு கார் டிரைவரும் கவனிக்காம அப்படியே போனாங்கன்னா பெரிய ஆக்சிடென்ட்ல தான் போய் முடியும். காருக்கே இந்த நிலைமைனா இதே மாதிரி ரெண்டு ஃபிளைட் எதிரெதிரே போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் 2001 ஜப்பான்ல நடந்திருக்கு. வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஒரே ரூட்ல 2000 அடி ஹைட் வித்தியாசத்துல போய்கிட்டு இருக்கு. பொதுவாகவே பைலட்ஸ் ஃப்ளைட்டை ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறவங்களோட ஹெல்ப்ல தான் ரன் பண்றாங்க. அவங்க எவ்வளோ ஹைட்டில் போகணும்னு சொல்கிறாங்களோ அந்த ஹைட்டில் தான் போவாங்க. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூமில் இருக்கிறவங்களுக்கு அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற ஃப்ளைட்ஸ்லாம் எங்கே போகுது, எந்த வழியாக போகுதுன்னு தெரியும். ஸோ ஃப்ளைட்ஸை கரெக்டாக கைட் பண்ணுறது தான் அவங்க வேலை. ஆனால் அன்னைக்கு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூமில் நம்மளோட ரெண்டு ஃப்ளைட்டையும் கைட் பண்ணுறது 26 வயதே ஆன ஹச்டோனின்ற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ட்ரெயினி. அவர் இந்த ரெண்டு ஃப்ளைட் மட்டும் இல்லாமல் இன்னும் 8 ஃப்ளைட், மொத்தமாக 10 ஃப்ளைட்டுக்கு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு ட்ரெயினி கிட்ட 10 ஃப்ளைட்டை கொடுத்தா இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஹச்சிட்டோனி ஒரு ஃப்ளைட் தரையில இருந்து 39,000 அடி ஹைட்ல இருக்கிறதையும் இன்னொரு ஃப்ளைட் 37,000 அடி ஹைட்ல இருக்கிறதையும் கவனிக்கிறாரு. ரெண்டு ஃப்ளைட்டும் ஒன்னோட ஒன்று மோதிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிறத நோட் பண்றாரு. ஸோ 37,000 அடி ஹைட்ல இருக்க ஃப்ளைட்டை இன்னும் 2,000 அடி கீழே இறங்க சொல்லிட்டா ரெண்டு ஃப்ளைட்டும் ஒரே வழியில் போனாலும் ரெண்டு ஃப்ளைட்டுக்கும் நிறைய கேப் இருக்கும். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு யோசிக்கிறாரு. யோசிச்சதெல்லாம் கரெக்டு தான், பட் பதட்டத்தில் கமாண்டை தான் தப்பான ஃப்ளைட்டுக்கு கொடுத்துடுறாரு. அதாவது 39,000 அடி ஹைட்ல இருக்க ஃப்ளைட்டுக்கு 2,000 அடி கீழே இறங்குங்கன்னு கொடுத்துடுறாரு. ஸோ இப்போ ரெண்டு ஃப்ளைட்டுமே ஒரே வழியில 37,000 அடி ஹைட்ல எதிரெதிரே வந்துகிட்டு இருக்கு. இப்போதான் நம்ம ஹச்சிட்டோனி ரெண்டு ஃப்ளைட்டும் நேருக்கு நேராக போகிறத கவனிக்கிறாரு. உடனே டோக்கியோ போயிட்டு இருக்க ஃப்ளைட் கிட்ட ரைட்ல ஒரு டர்ன் எடுக்க சொல்றாரு. அப்போன்னு பார்த்து அந்த கமாண்ட் அந்த ஃப்ளைட்டுக்கு ரீச்சே ஆகலை. இவ்வளோ பயங்கரமான சுச்சுவேஷனில் இருக்கிறோம்ன்றது நம்ம ரெண்டு ஃப்ளைட்டில் இருக்க பைலட்டுக்கும் அப்புறம் பேசஞ்சர்ஸ்க்கும் தெரியவே தெரியாது. இப்போதான் பூசான்ல இருந்து டோக்கியோவை நோக்கி போயிட்டு இருக்க ஃப்ளைட்டோட பைலட் கண்ணுக்கு எதிர்க்க ஒரு ஃப்ளைட் வர மாதிரி தெரியுது. ஆனால் அவர் அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லையேன்னு யோசிக்கிறாரு. கண்ணை சுமட்டி மறுபடியும் நல்லா பார்க்குறாரு. இப்போவும் அதே ஃப்ளைட்டு தான் தெரியுது. ஸோ உடனே ஃப்ளைட்டை 37 அடி ஹைட்ல இருந்து பட்டுன்னு கீழே இறக்குறாரு. ஜஸ்ட் மிஸ்டர் ரெண்டு ஃப்ளைட்டும் இடிக்காமல் கிராஸ் பண்ணிடுது. இந்த ஃப்ளைட் சடனாக கீழே இறங்கினதுனால இந்த ஃப்ளைட்டில் இருந்த 7 பேசஞ்சர்ஸ் அண்ட் 2 க்ரூ மெம்பர்ஸ்க்கு மட்டும் சின்ன காயங்கள் ஏற்படுது. அப்புறம் ரெண்டு ஃப்ளைட்டும் அதோட டெஸ்டினேஷனில் போய் லேண்ட் ஆகுது. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூமில் இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ட்ரெயினினால் பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். நல்ல வேலை நம்ம பைலட் எச்சரிக்கையாக இருந்ததுனால யாருக்கும் எதுவாகாமல் இருந்துச்சு. இது ஒரு உண்மை சம்பவம் தான். இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை பற்றின லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்சிடென்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.